அது வந்து யாரும் பார்க்க விட மாட்டாங்க. ஏன்னா இவருக்கு மட்டும் இவர் பூஜை பண்ணது அந்த சிவன சக்தி. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சிவன் இந்த சைடும் சக்தி இந்த சைடும் தான் இருக்கும். எல்லா ஈஸ்வரங்கள் போல ஈஸ்வரன் இங்கே அம்மன் வந்து இந்த சைடு தான் இருக்கும். ஆனால் இங்கே மட்டும் வந்து அந்த சைடுக்கு வலது பை பக்கத்தில் இருக்கு, அது மாறி இருக்கு. அதனால வந்து அந்தனர் உள்ளே வந்தால் மந்திரம் மறப்பான்னு இருக்கு. ஒரு ஐயர் உள்ள போயிட்டான்னா அவனுடைய மந்திரம் பூரா மறந்துடுவான். அது உண்மையாலுமே நிறைய தவிர நான் சொன்னாலும் கேட்காம எங்க ஊர் பெரிய தலைவர்லாம் இருப்பாங்கல்ல, இவர் பெரிய ஐயர் உடப்பான்னு உள்ள வந்து வந்து ஐயோ ஏண்டா எனக்கு சொல்லாம முட்டா இப்படி இருக்குன்னு என்னுடைய மந்திரத்துல பாதி போச்சுடான்ட்டு வெளியே வந்தவங்க நிறையா அது இருக்கு. இந்த சிலை வந்து சந்திரகண்டக்கல், இது இருந்த கல்லா சிலையா செஞ்சிருக்காங்க. இங்க ஒன்று இருக்கு தஞ்சாவூர்ல கொங்கணேஸ்வரர் கோயில் ஒன்று இருக்கு. பிரதீஸ்வரர் கோயில் கட்டுறதுக்கு பலாயிரம் வருஷம் முன்னாடி கட்டினது அது. அதுக்கடுத்தது சிலை வந்து திருப்பதியில மூலஸ்தானத்தில் இருக்கு. திருப்பதியில் இருக்கிறது வந்து தெற்கு பார்த்துருக்கு, இங்கே இருக்கிறது திருப்பதி பார்த்து இங்கே இருந்துருக்கு, அங்கிருந்து இங்கே பார்த்துருக்கு. ரெண்டுக்கும் மூணு சிலை தான் இந்தியாவிலேயே, இவருக்கு மொத்தமே மூணு சிலை தான். இங்கே ஒன்று தஞ்சாவூரில் ஒன்று திருப்பதியில் ஒன்று, மூணு இடமும் ரொம்ப அதெல்லாம் ரொம்ப புகழ்பெற்ற இடம். ஏன்னா இவர் ஐக்கியமானது வந்து திருமலை திருப்பதி தான். ஏன்னா இது இப்போ நான் அலங்காரம் பண்ணிட்டேன் உங்களுக்கு தெரியாது இல்லையா அந்த பீடம் அது தாங்க கிடைக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவர் வழிபட்டது அந்த சிவன் சிவனை அவர் இல்லை பார்க்க முடியாது இல்லை அவர் அவர் சிவ அந்த டைமில் வந்து அவர் அது அந்த சிவன் அவர்னால ஏற்கப்பட்டதா இல்லை சிவலிங்கம் ஃபஸ்ட்டுருந்து இருந்திருக்கு இருந்திருக்கு முதல்ல இருந்து இருந்திருக்கு எந்த காலத்துல இருந்துன்னு தெரியல. ஆனால் இவர் வந்து அதுக்கு பூஜை பண்ணியிருக்க சரி ஃபர்ஸ்ட் பூஜை பண்ணது அவர் இவர் தான். இந்த அதுக்கு அப்பக்கூடாது இது எவ்வளோ எத்தனை வருஷம் இருக்குங்க இது இயக்குனது இந்த இந்த சிலையை அது தெரியல. இந்த கோயில் கட்டி 2000 வருஷம் ஆச்சுன்னு தொழில் துறைக்காரங்க சொல்றாங்க. ஏன்னா நீங்க இந்த சைடு வந்து பாருங்க எந்த கோயில் கட்டினாலும் மட்டமா தான் இருக்கும். ஆனா இது இல்ல முன்னாடி இறங்கி பின்னாடி இறங்கி இருக்கு. காரணம் வந்து பாறை வளர்ந்துருக்கு, பாறை வளரும், அந்த பாறை வளர்ந்ததுனால இறங்கிடுச்சு. அதனால 2000 வருஷம் ஆயிடுச்சுன்னு கோயில் கட்டினது சொல்றாங்க. ஆனா சிலை வச்சது எப்பன்னு தெரியல. நான் 14th தலைமுறை, எங்க அப்பா தாத்தா அதுக்கு தாத்தா தாத்தான்னு 14th தலைமுறை நான் இந்த கோயிலுக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி எந்த காலத்தில் ஆச்சுன்னு எல்லாம் தெரியல, எந்த யுகத்தில் ஆச்சு யார் செஞ்சாங்க சரி அதெல்லாம் தெரியாது. ஏன்னா அந்த இதெல்லாம் இல்லை சரி, அது கல்வெட்டில் இருக்காம திருப்பதியில் திருப்பதியில் இருக்கு. ஆனால் உடம்பான உள்ளே போகணுமே மூலஸ்தானத்துலேயே இருக்கு. உலகத்துடைய வரலாறு அங்கே இருக்கு, திருமலையில் அங்கே இருக்கு, காசியில் விஸ்வநாதர் கோயிலில் இருக்கு, ரெண்டு இடத்துல தான் இருக்கு. உலகத்துக்கு உலகத்துடைய வரலாறே அங்கே இருக்கு. இன்னைக்கு நடக்கக்கூடியது அன்னைக்கே எழுதி வச்சிருக்கானு. திருமலையிலேயே இருக்கு, அங்கேயே இருக்கு, ரெண்டு இடத்துலயே இருக்கு. இந்த ரொம்ப இதா இருக்கு வரவங்களுக்கு எல்லாம் இங்கதான் படுக்க வச்சிருவோம். அந்த விஜயத்வாமி போட்டோ அந்த மரத்துல செஞ்சு வச்சிருவாங்க. ஒரு தஞ்சாவூர் சேர்ந்த ஒரு பைத்தியம் ஒண்ணு, கையை காலு கழுத்தெல்லாம் விலங்க போட்டு 4 பேர் கட்டி பிடிச்சி எடுத்துட்டு வந்தாங்க. சரி, மர வேலை செய்யற ஆசாரி அவர். சரி, வந்தவங்க என்ன செஞ்சாங்கன்னா இங்க வந்து ஃபர்ஸ்டே பார்த்தா கையில விலங்க போட்டு கட்டி வச்சிருந்தது, நான் அவுத்து விடுங்க கால ரத்தம் ஒழுகுது. ஆனா இழுத்துட்டு வர்றாங்கல்லங்க, ஐயோ கழட்டி விட்டா இந்த கூட்டமே நாரி போயிட்டு இந்த இடத்தையே நார் அடிச்சிருவாங்க, கழட்டி விட்டு பாக்கலான்ட்டேன். கழட்டி விட்டோம்னா நான் கரெக்டா கைய வச்சுட்டேன். அவன் எதுவும் பண்ணல, ஆள் சோந்துட்டான். ஆனா ஏன் சோந்தான்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னன்னா ஓ எங்கிட்ட ஏதோ சக்தி இருக்கு, எங்கிட்ட ஏதோ சக்தி இருக்கு, அதனால இவன் கம்முன்னு நிக்கிறான்னு நினைச்சாங்க. தப்பு, அதெல்லாம் இல்லை, உண்மை என்னங்கிறது தெரியும். என்னன்னா கீழே இருந்து அவனை மேல கூட்டு வந்திருக்காங்க, போட்டு ஆட்டி இழுத்து வரும்போது இங்க வரும்போதே அவர் சங்கி போயிட்டான். என்ன உண்மை அதுதான். ஏன்னா நான் அவங்ககிட்ட சொல்லல, ஏன்னா சொன்னோம்னா நம்மளுக்கு மாதிரிலாம் போயிருப்ப இல்லையா. என்ன ஆனா அவனை பிடிச்சி வா அப்படின்னு கூட்டிட்டு இங்க வந்து கோயில்ல வந்து சாமி கும்பிட வச்சுட்டு அழுங்காம இங்க கூட்டிட்டு போய் அங்கேயே உட்கார வச்சு சாப்பாடை கொண்டு கொடுத்து சாப்பிடறான்னா அவன் வாழ்க்கையில் அவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டதே இல்லைங்களாமாங்க, சாப்பிட விட்டான். அன்னைக்கு அவ்வளவு அற்புதமா சாப்பிட்டு போட்டு கையை கழுவுடான, கையை கழுவிட்டான், கழுவிட்டு படுத்துட்டான். என்ன கையை கழுவிட்டு அங்கேயே படுறான், உட்கார வச்சான், கொஞ்ச நேரம் உட்கார்ந்தான், அப்படியே படுக்க வச்சுன்னா படுத்துட்டான், தூங்கிட்டான். அதே மாதிரி 6 இந்த இடத்துல வந்து வந்து மாசம் மாசம் கூட்டு வந்து படுக்க வச்சாங்க. நீ என்ன வேலை செய்யறீன்னு 5th நான் கேட்டேன். அப்ப நாங்க மர வேலை செய்யற ஆசாரி குடும்பத்தை சேர்ந்தவங்க. இந்த காடு இருக்குல்லங்க, காட்டுல இதே மாதிரிதான் இருக்கும்.
அந்த காடை கொடுத்து இது மாதிரி ஏதாவது ஒரு மரத்துல செதுக்கிட்டு வர முடியுமா? ஓ தாராளமா இருக்கு, எல்லாம் இருக்கும். இது ஒரு பைத்தியம் செதுக்கினது. கொங்கணர், பெருமாள், சிவலிங்கம், காமதேனம், சர்வம் இருக்கு. கொக்கு, இங்க கொக்கு, இது பெருமாள், இது கொங்கணர், இது சிவலிங்கத்துக்கு காமதேனம் பால் இங்க சிவலிங்கம் இருக்கு, காமதேனம் இது. இத்தனையும் அந்த பைத்தியம் ஆறாவது மாசம் வரைஞ்சி. இப்ப அவனுக்கு கல்யாணம் ஆயிருச்சு, பெங்களூர்ல வேலையில இருக்கான், எம்பிஏ முடிச்சவன். எம்பிஏ முடிச்ச அடுத்த பரிச்ச இது பட்டம் வாங்கின மூணாவது நாள் ஏதோ ஒரு காரணத்தால் அவனுக்கு மனநிலை பாதிச்சிருச்சு. அதை வந்து அவனுக்கு ஒரு துளி மருந்து கூட நான் கொடுக்கல. அந்த பாறையில் படுக்கிற மாதம் மாதம் வந்து படுக்க எழுந்திரிச்சு போகிறது தான் இன்றைக்கி. ஆனால் வருஷத்தில் ரெண்டு பௌர்ணமிக்காவது இங்கே வந்துடுவான். ஏன்னா இப்போ வேலையை ஜாயின் பண்ணிட்டான். ஏதோ ஒரு பௌர்ணமி நினைச்சாலும் வருவா, இல்லைன்னா அண்ணா நான் இப்போ வரேன்னா நீங்களும் வாண்ணா, ஒரு நாள் அங்கே தங்கணும்னான்ட்டு என்னை வந்து கூட்டிகிட்டு வந்துடுவான் காங்கேயத்தில் இருந்து. அது இது மாதிரி நிறையா பேருக்கு, அதே மாதிரி கேன்சர் பேஷண்ட்டுங்களுக்கும் இதாகுது. இங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு வர்றவங்களுக்கு நிறையா மூலிகை மருந்து தர்றோம். இந்த மூலிகை ரசங்கிறது வந்து ஒரு ஒரு பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் இந்த 108 வகையான மூலிகையில் மூலிகை ரசம் தயார் பண்ணி வர்ற அத்தனை பேர்த்துக்கு குடிக்கிறதுக்கு கொடுத்துட்றோம். ஃப்ரீயாக வீட்டுக்கு வாங்கி போகிறது லிட்டர் 100 ரூபான்னு கொடுக்குறோம். ஏன்னா அந்த மூலிகை ரசத்துக்கு வந்து குறைஞ்சது ஒரு 20,000 ரூபா ஆகுது செலவு. 700 லிட்டர் தயாரிக்கிறோம். அந்த பெரிய அண்டா இருக்கு பார்த்தீங்களா, அதில் தான் தயாரிப்போம். ஒரு மணி நேரம் தான் இருக்கும் கூட்டம் கம்மியினாலும். மூலிகை ரசம் ஒரு 50 லிட்டர் மிச்சம் ஆச்சு எடுத்து வச்சிருக்கோம். இல்லைன்னா கரெக்டா அந்த நைட் 10:30 மணிக்கு கொடுக்க ஆரம்பிச்சோம்னா 11:30 மணிக்கு முடிஞ்சிடும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னொரு பவர் இருக்கு. பௌர்ணமிக்கு முத நாள் இருந்து அமாவாசைக்கு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும், பௌர்ணமிக்கு முத நாள் இருந்து அமாவாசைக்கு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சரியான பவர் ஃபுல்லா இருக்கு இந்த மலையில. மூலிகையுடைய தன்மையும் இங்க இருக்க கனிமங்களுடைய எனக்கு வந்து ஒருத்தர் 8 வந்து படிச்சு சொன்னாங்க, இந்த கோயிலின் நேர் எதிர்புறம் உள்ள பாறையில் 5 தலை நாகமும் 5 சித்தர்களும் இறங்கியிருக்கார்கள். நாங்க 5 சித்தர்களும் நம்ம பார்க்க முடியாது, 5 தலை நாகத்தை நாங்க எங்க போய் பாக்குறதுன்னா அது படிவமாக உள்ளதுன்னாரு. அப்புறம் நாங்கள் எங்கடனா ரொம்ப இதெல்லாம் பூராமே செடியெல்லாம் இருந்தது, பூரா வெட்டி எடுத்து பார்த்தா இங்கே பாருங்க, இங்கேருந்து உடம்பு வருது, அதன் தலையில் குழந்தையின் பாதம் இங்கிருந்து வந்து இங்கே வருது. இந்த இதில் மஞ்சள் குங்குமம் பூசுனா 5 தலையும் தெரியும். இதான் இது வருது குழந்தையின் பாதம். இது பெருவரல், இது இந்த 5 விரல், இது குதிங்கால், இது நடுக்கால், அதாவது கிருஷ்ண பரமாத்மாவுடைய பாதம் இந்த பாறை. இது இருக்கு, இதில் அவ்வளோ இருக்கு. ஆனால் இந்த பாறையில் உட்காந்து பாருங்க, 2 நிமிஷம் விரும்பும் இருக்கும், அப்புறம் ஹீட் ஏறிக்கும். ஹீட்டான டைமில் உட்காந்தா கூலிங் ஆகிக்கும். இதுதான் சந்திரகாந்தக்களுடைய பவர். இங்கே உட்காருங்க, நல்லா இருக்கும், தியானத்துக்கும் நல்லா இருக்கும். நாங்கள் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அவசியம் பண்ணும்போது உள்ள கூப்பிடுறேன். அதுக்கு தான் இதை வந்து நாங்கள் ஒன்றும் இல்லாமல் இப்போ தான் நான் ஒரு இடத்துல போய் உட்காரணும்னு வரும்போது விஸ்வகர்மா இருக்காருல்ல தேவசிற்பி, அவர் வந்து ஐயப்பா வர்றதுக்கு மேலே வந்தோம்னா இவ இந்த கல் முள்ளில் வரக்கூடாதுன்னு படைச்சது அந்த 18 படி. அந்த 18 படி படிக்கிறதுக்கு இக்கடா கல் இல்லையும் போது தான் பூதகணங்கள் நாங்கள் படுக்கிறேன்னுச்சு. ஆனால் பூதங்கள் படுத்தாலும் அது உடல் அடங்காது, அந்த ஆடிட்டு குளிச்சுட்டு தான் இருக்கும். அதை அடக்கிறதுக்கு இரடா செய்யும்போது 18 சித்தர்களையும் கூப்பிட்டு அடக்கும் போது 18 சித்தர்களும் 18 படியிலிருந்து அந்த பூதகணங்களை கை காட்டி அப்படியே அமுத்துறாங்க. அது மேலே ஏறி தான் ஐயப்பன் மேலே போகிறாரு. மேலே போய் சபரி அந்த இடத்துல உட்காந்தோன்னே காலை கட்டிக்கிறாரு. ஐயப்பன் கோயில் வந்து உலகத்தில் எங்கேயுமே இருக்கக்கூடாது, அங்கே மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா அவர் வேற எங்கேயும் போக விரும்பல, அதனால தான் காலை பார்த்தீங்களா காலை கட்டி தான் உட்காந்துருப்பார். பார்த்தீங்கன்னா இப்படி உட்காந்து இப்போ காலை இப்படி ஒரு பெல்ட் மாதிரி இருக்கும், கட்டி தான் உட்காந்துருக்காரு. நம்ம எதாவது பண்ணிக்கிறோம் அது வேற விஷயம், ஆனால் அவருடைய ஐதீகம் அதுதான். அதே 18 படி வந்து இங்கே கட்ட சொல்லி திருவண்ணாமலையில் இருக்கிற இது அண்ணாமலையார் கோயிலுடைய தலைமை சிவாச்சாரியார் எங்களுக்கு போன வாரம் ஃபோன் பண்ணி சொன்னார், கோயிலுக்கு எது உரம் வந்து 18 படி கட்டு, அதுக்கு 18 படிக்கு 18 பூதகணங்களும் 18 சித்தர்களுடைய இதுவும் வருவாங்க அப்படின்ட்டார். அது வழியாக வருவாங்கன்ட்டார். நீ இதை கட்ட போகிறோம் இன்னொரு 2 மாதத்தில். ஏன்னா இதையெல்லாம் இப்போ செஞ்சோம், இங்கே கட்டுறது பெருசு இல்லை,
எல்லாமே செம்பிருத்தா வரணும் கீழே இருந்து. ஆமாங்க, அதான் ரொம்ப சிரமம். அப்படியே கட்டி கட்டிடலான் தான் இப்போ இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கோம். சரி, ஏன்னா அவர் சொன்னது கரெக்டு தான், இந்த இடத்துல இவ்வளோ ஒரு அபூர்வமான மகிமை இருக்குல்ல. ஆமாம், இது ஃபைல்ஸ் இருக்குல்ல, ஃபைல்ஸுங்கிற கேள்விப்பட்டிருக்கீங்க, ஃபைல்ஸ் நோய். ஆமாம், அந்த ஃபைல்ஸ் வந்து எனக்கு வந்து நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி ஃபவர் இருக்குன்னு. இந்திய தொழிலியல் துறையிலையும் வந்து ஆராய்ச்சி பண்ணி சொன்னது வரை தான் நான் நம்பினேன். ஆனாலும் இந்த அப்படியெல்லாம் என்ன ஒன்றும் விசேஷம் இல்லைன்னு தான் நினச்சேன். ஆனால் மூலஸ்தானத்தில் எதை வச்சாலும் கெடுறது இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இந்த பாறையில் என்ன அப்படி ஒன்று இருக்கும்போது, ஒரு நாள் வந்து சூரியஜின்னு ஒருத்தர் ஜெர்மனிலேருந்து வந்திருந்தார். அவர் வந்து அந்த சூரியத்தை பற்றி காசு மூலம் சூரியனை, அவர் நெத்தியில் ஒரு காசு ஓட்ட வச்சுட்டு சூரியனை பார்த்தா நம்ம கண்ணுக்குள்ளே வந்துடும், சூரியன் நெத்தியில் சூரியன் வந்து நிற்கும். அந்த அளவுக்கு ஒரு பயிற்சி கொடுத்தாரு, பயிற்சி பெற்றவர். அது ஜெர்மனிக்காரர் தான் அவர். அப்போ அவர் சொன்னார், இதில் சரியான ஃபவருக்கு உட்காருங்கினார். அன்றைக்கி எனக்கு சரியான ஃபைல்ஸ் வழி, என்னால் உட்காரவே முடியல, பயங்கரமான ஃபைல்ஸு, மருந்து சாப்பிட்டு கேட்கல, என்னடா பண்ணுன்ட்டு இருந்தேன். இல்லைங்கஜி நீங்கள் உட்கார், நீங்கள் அவர் கூட தமிழ் பேசுறவர் இருந்தார், அவர் நீங்கள் உட்காருங்க, அவர் உட்கார்லையாமான்னு ப்ளீஸ் ப்ளீஸ்ன்ட்டே இருந்தார். அப்போ நீங்கள் இந்த காலை வச்சுருக்கீங்க பாருங்கள், அந்த இடத்துல அவர் இந்த கால் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் நான் உட்காந்தேன். அவர் இங்கே உட்காந்துருந்தார், நான் அங்கே உட்காந்தேன். அப்படியே குத்த வச்சு உட்காந்தேன், அப்படியே லைட்டாக உட்காந்தேன். கொஞ்ச நேரம் பார்த்தா எனக்கு அந்த வழி தெரியல, நல்லா உட்காந்துட்டேன். அன்னைக்கு போன ஃபைல்ஸ் இப்போ 8 வருஷம் ஆச்சு, எங்கே போச்சுன்னே தெரியல. அது வந்து என்னென்னா, அதில் இருக்க நீர்களை பூரா இழுத்துருது இந்த பாறை, இவ்வளோ ஃபவர் இருக்குது இந்த பாறைக்கு. சரி உட்காருங்க, நான் கூப்பிட்றேன்.